ஆக்டர் ரோபோ சங்கர் அவர்கள் தனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு வழியாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரிவீல் பண்ணியிருக்காரு அண்ட் ரசிகர்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனாகவும் பேசியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதான் இந்த விடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரோபோ சங்கர் அவர்களோட ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகி ரசிகர் எல்லாத்தையுமே மிகப்பெரிய ஷாக்காக மாற்றிருந்து அவர் ரொம்பவே ஒல்லியாக மாறி போயிருந்தார் அவருக்கு ஏதாவது வியாதி இருக்குமோ அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக தமிழ் புத்தாண்டுக்கு அவங்களோட பொண்ணு வெளியிட்ட போட்டோரையும் ரொம்பவே ஆள் மெலிஞ்சு போயிருந்தாரு ஒருவேளை அவருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா அதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரா ஏன் அவர் இவ்வளோ உள்ளியாக மாறி போயிட்டாரு முகம்லாம் கூட மாறி போயிடுச்சு அப்படின்னு ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் இதுக்கு எந்த ஒரு பதிலுமே அவங்க வராமல் தான் இருந்துச்சு அண்ட் ஏராளமான ரசிகர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் ரொம்பவே அமைதியாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ ரோபோ சங்கர் அவர்கள் அவங்களோட ரசிகர்களுக்கு தனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா செல்ல குழந்தைகளுக்குமே வணக்கம் எனக்கு ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் முடியலை அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட அன்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க கால் பண்ணியிருந்தாங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னோட நண்பர்கள்கிட்ட கூட தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நாலு நல்ல மனிதர்களை சம்பாத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு உண்மையிலுமே இதுக்கு நான் என்ன திருப்பி கைமாரி செய்ய போகிறேன்னு தெரியலை எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது உண்மை தான் நான் ரொம்பவே வீக்காக இருந்தேன் அந்த டைமில் நான் எப்பவும் போல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அண்ட் அதற்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து வந்துகிட்ருந்தேன் அதனால தான் சரியாக படங்கள்லாம் நடிக்க முடியாமல் போயிருந்துச்சி அண்ட் அதை தொடர்ந்து நிறைய ஈவெண்ட்ஸையும் என்னால் அட்டன் பண்ண முடியலை ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோட லைஃப்பில் அந்த ஒரு காலக்கட்டத்தில் தான் என்னோட உடம்பை என்னால் சரியாக கவனிக்க முடியாமல் போயிருச்சு ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டேன் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு இருக்கட்டும் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கேன் படிப்படியாக கியூர் ஆகி வந்துகிட்டு இருக்கேன் என்னோட உடம்பு மேலேயும் நான் அக்கறை செலுத்தி வந்துகிட்டு இருக்கேன் தொடர்ந்து படங்கள் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் என்னோடய படங்கள் வரிசையாக ஒன் பை ஒன்னாக வரும் அதே மாதிரி சின்ன திரை ஈவெண்ட்ஸ்லேயும் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் பிரியங்கா தங்கச்சி நடத்துகிற ஸ்டார்ட் மியூசிக்கில் கூட நான் ஒரு எபிசோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அது ரிலீஸ் ஆகும் எனக்கு ஒரு ஃபோட்டோவை பார்த்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அதற்கு என்ன திருப்பி செய்ய போகிறேன்னு தெரியல எல்லாத்துக்குமே என்னோடய கலந்த நன்றி அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார் ரோபோ சங்கரனே விஜய் டிவிலேருந்து தான் வளர்ந்துருந்தாரு ஆனால் பெரிய திரைக்கு எல்லாரிலையுமே போக முடியுமா அப்படின்னா டவுட்டு தான் ஒரு சிலர் தான் அதில் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவாங்க அதில் சிவகார்த்திகேயனை தொடர்ந்து ரோபோ சங்கர் அவர்களும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார் ஏராளமான படங்கள் நடிச்சிருக்காரு அதில் அவரோட காமெடி ரொம்ப சூப்பராகவும் இருந்திருக்கு வளர்ந்து வரும் நேரத்தில் அவருக்கு இப்படி ஆகியிருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயமாக தான் மாறியிருக்கு ஆனால் என்ன நடந்தாலுமே சரி அதுலேருந்து அவர் மீண்டு வரணும் மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணணும் அவரோட காமெடியில் நம்மளை தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சின்ன திருலையும் சரி வெள்ளித்திருலேயும் சரி தொடர்ந்து அவர் பயணிச்சிட்டே இருக்கணும் நம்மளையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு ஆசையுமே மாறி இருக்கு அண்ட் கூடிய சீக்கிரத்திலே அவரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கம் பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவரோட ரசிகர்களுக்கு வேண்டுகோள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க